டேய் மாமே கொஞ்சம் அங்க பாரு. நான் இல்ல அது அந்த பையனா. ஆடி கார்ல வர வேண்டிய நீ எதுக்கு ஆட்டோல வந்த? ஸ்லிப் ஆனதே சிலுக்கு பொண்ணு புடிச்ச பையன் தலைக்கு கண்ணே. டேய் இவ்வளவு நேரமா புடிப்ப, நீ வாமா போலாம். என்ன அங்கேயே நின்னுட்ட? உன் டச் சூப்பர். வாட்? உன் டச் மொபைல் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓ டாப். யோ சூரியநாரேனா வரும்போது ஏன் கேட்ட சந்திரன் சார் உள்ள விடவனம் சொன்னாரு. நாள்ல இருந்து சீக்கிரம் வந்துருவா கதவு தெரியா? யோ இல்ல வாடா, இதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. வா எங்கயாவது போலாம். மூவிக்கு போலாமா? எங்க போலாம்? ஐநாக்ஸ். டேய் மாமே நான் சீட்டு மேல துணி போட்டு வைக்கிறேன், நீங்க எங்க இருங்க, நான் போய் 10 ரூபாய் டிக்கெட் 3 வாங்கிட்டு வந்துறேன். ஜமாச்சிரலாம். ஏன்டா இங்க 10-20 எல்லாம் இருக்காதுடா? அப்ப பால்கனிக்கு போலான்ற? ஒரு டிக்கெட் எவ்வளவு வரும்? ஒரு டிக்கெட் 50 ரூபாய்னா 50 50 50 150. நான் வரல, சினிமாக்கு போட. இங்க ஒவ்வொன்னு 150 ரூபா. ப்ளீஸ் ரா, மானத்தை வாங்கடா. 150 150 150 450. இவ்வளவு பணம் கொடுத்து பார்க்க முடியாது, நீ போ. என்ன டேய் சொல்லப்படி, ஏன் இப்படி பேசுறான்னு கேட்க மாட்டேன். மாஸ்டர் என்ன பிரச்சனை? நான் மாஸ்டர் கிடையாது, ஸ்டூடெண்ட். யோ இரியா எங்கயா போற? படம் ஹிட் ஆயிச்சா? நல்லா இருக்கு மாஸ்டர். இருக்கா? யோ என்னயா, சினிமா நல்லா இருக்கா? வேற என்ன, ஒழுங்கா லைன்ல வா. ஆமா இந்த வால் போஸ்டர்லாம் இருக்குதுல, அது மைதா மாவுல ஒட்டினாங்களா இல்ல கம்ல ஒட்டினாங்களா? ஓ கம்ல ஒட்டினாங்களா? யோ மாஸ்டர். சார் யோ இரியா சார், எனக்கு ஒரு 3 டிக்கெட் கொடுங்க சார். ஸ்கிரீன் 1ல இல்ல சார், 2ல கொடுங்க. ஜஸ்ட் a minute சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார். லைன்ல அவன் உள்ள போறான் பாத்துக்கோங்க. யாரா இவன்? ஆமா புரியாது. பாப்பா நம்மள தான் பாக்குது, மூடிட்டு சினிமா பாரு சரியா? சாரி மேனே உடா தியா, லேகின் சூரஜ் உக்னே மே சிர்ஃப் 9 மினிட் பாக்கி ஹே, இஸே ஜல்தி லேப் மே சலோ சலோ. நைஸ் மூவி நோ? யா யா வெரி நைஸ், டூ குட் பாலிவுட் மூவி. ஆயலா டேய் எது சிரிக்கறாங்க, நம்மள சிரிச்சு வைப்போம்டா. இப்ப சிரிக்கணும் அவ்வளவுதானே? என்னையா மிச்சர் இப்படி இருக்கு? நமக்கு ஹிந்தி புரியாமையே இப்படி சிரிக்கிறோமே, ஹிந்தி தெரிஞ்சா எப்படி சிரிப்பான்? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? இவனுக்கா? இவனுக்கு தமிழே ஒழுங்கா தெரியாது. எதுக்குடா இந்த வெயிட்டிங்? என்ன தம்பி பிரச்சனை? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணலையா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் வர வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒவ்வொரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அவங்கவுங்க ஹீரோ, நானும் ஹீரோ தான். ஐயோடா ரொம்ப இழுக்காத, கையோட வந்துரு போது. பிச்சை போடுங்க ஐயா. இந்த நேரத்துல பிச்சைக்காரன் வந்திருக்கான். சில்லற இல்ல போய, நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஐயா. நோட் இவெல்லாம் பஞ்சு பேசுறானே. நீங்க பாருப்பா முஸ்தப்பா, நீ கேட்டுட்ட நான் கேக்கல, அவ்வளவுதான் விஷயம். மத்தது எல்லாமே சேம் டு சேம். நல்ல பாருஜாமி எங்கேயாவது இருக்கும். யோ எனக்கு தெரியாம எங்கயா காசு இருக்கும்? ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கு பாரு, இதான்டா அடுத்து. என்ஜாய் லாஸ்ட் காசுல கிடைக்கிற கிக்கே வேறதா. கிளம்பு. இவன் என்னோட பெரிய பிச்சைக்காரனா இருக்கா? டேய் போடா போடா. நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன். வேணடா டேய், சொல்றத கேட்டா ப்ளீஸ் ரா. ஆஹா யப்பா,
பிங்க் செம்மையா இருக்குடா. அதே பிங்க் கலர்ல இருக்க சென்ட் பாட்டில் செம்மையா இருக்குன்னு சொன்ன. இத உடம்பு பூரா அடிச்சா சும்மா எப்படி இருக்கும் தெரியுமா? இது ஒண்ணு வாங்கினா போதும், ஒரு மாசத்துக்கு சும்மா வச்சு செய்யலாம். இது உடம்பு கடிக்கிறது இல்லடா, வீட்டுல அடிக்கிறது. இந்த காலத்துல பெயிண்ட்டுக்கு பதிலா சென்ட் கூட விட ஆரம்பிச்சிட்டானுங்க. இது எனக்கு தெரியாதா என்ன? இப்ப பாரு இவளை எப்படி கரெக்ட் பண்ண போறேன்னு. உண்மையிலேயே இது ரொம்ப ஹாட் மச்சி. ஏன்னா இது ஆந்திரா மிளகாடா, கொஞ்சம் போட்டா போதும் ஹாட் பீட் எல்லாம் எதிரும். ஒரு தடவை இதை யூஸ் பண்ணிட்டோம்னு வையே, அதுக்கப்புறம் வேற எங்க போக மாட்டோம். தமிழ்நாடு மிளகாக்கும் ஆந்திரா மிளகாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. நாம பொடி வச்சு பேசினத அவ கண்டிப்பா புரிஞ்சிருப்பா. எங்க உங்க வயசு எவ்வளவு? இந்த ரைஸ் எவ்வளவுப்பா? எவ்வளவு எவ்வளவு மச்சான், எவ்வளவு இருக்கும்? இடியட். டேய் விட்ரா போறா, டேய் விட்ரா போறா, டேய் விட்ரான்ற, டேய் விட்ரா. என்ன புடி வித்தியாசமா இருக்கு? எனக்கு அப்படி பாக்குற, அது வந்து நான் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுதான் நான். ஏண்டா பொண்ணுங்களே அழ விடுறேன். சூப்பர் சிஸ்டர், என்னடி இப்படி குத்திட்ட? அப்புறம் என்ன ஆச்சுங்க? அதுக்கப்புறமா பாரு. என்னடா தங்கம், எந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொன்ன, இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல் இருக்கு. டேய் பொண்ணுங்கெல்லாம் அப்படித்தான்டா, செட்டில் ஆனவங்களுக்கு தான் செட் ஆவாங்க, ஃபெயில் ஆனவங்க கையில ஃப்ளவரை கொடுப்பாங்க காதல வைக்க சொல்லி. பாரு என் பேச்ச கேட்டு உங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கி கொடு, உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தரேன். 6 மாசம் கழிச்சு அதே பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லு, அவ ஒத்துக்கலாம் என்ன செருப்பாலடி. விட்டு போறதுக்கு நாம லவர்ஸ் கிடையாதுரா, ஃப்ரெண்ட்ஸ்ரா. ஏண்டா இப்படி ஃபூலிஷா? பொண்ணுக்காக செத்து போனேன் நினைச்சி அம்மா அப்பா பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் ஏண்டா வரப்ப? நல்லா சொன்ன. ஒரு காலத்துல நானும் இப்படிதான்டா இருந்தேன். இப்ப நீங்க பாக்குற அந்த அபி, அபி கிடையாதுரா. இந்த மாதிரி இருந்ததுனால இழந்தது உங்களுக்கு தெரியாதுரா. மாசு அந்த விஷயத்துல அப்படி பண்ணிட்டானேன்னு தெரிஞ்சு அந்த கஷ்டத்திலேயே அபி இன்னொரு